கைஸ் வெல்கம் பேக் டு டபுள் கேமிங் தமிழ்னா கைஸ் இந்த வீடியோவில் பார்க்குற பார்த்தீங்கன்னா பென்டன் ஏர் ப்ராடக்ட் பார்ட் டூ தான் கைஸ் பார்க்கப்போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோஸில் ஒரு நாள் டூ ஒரு நாள் போடலாமான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டில் பார்த்தீங்கன்னா குவென்னை வந்து கடத்திட்டாங்க. ஸோ அந்த பாட்டில் மேபி குவென்னை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நியூ ஓரஸ் அந்த இடத்துக்கு போய் நம்ம குவென்னை காப்பாற்றுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு ஜெயின் கிரியேச்சர் வந்து ஊருக்குள்ளே நாசம் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறான். இது வந்து அந்த அம்மினோட வேலையாக இருக்கும்னு டென்டன் கேட்குறான். அதுக்கு கிராண்ட்பா வந்து கன்ஃபார்மாக அவன் தான், ஏன்னா அவன்கிட்ட தானே டிஎன்ஏ இருக்குது, கன்ஃபார்மாக அவன் தான் அப்படின்னு பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அக்களை காமிச்சிருந்தாட்டி வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி நானும் அவனை வந்து இது தம்சம் பண்ணிட்டேன். ஏன் முன்னாடி ஆ அதுவும் இந்த ப்ரோ பிளேயர் முன்னாடி இனிமேல் பண்ணுறது கொஞ்சம் உனக்கு பிடிக்கல, அதனால அவனை போட்டு தள்ளிட்டேன். டே கரண்டி பாருங்க ஆனவனா எழுதோடனே பெரிய காட்சியில் மனசில் நினப்பு போல் வந்து அக்களை கொஞ்சி காட்டினுக்க பாருங்களேன் அப்படி ரெண்டு கையை விரிச்சு நிற்கான். டே போடாங்கிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை எப்படியும் முடிச்சாச்சுங்க. ஓகே டே அந்த எச்சத்துப்பி வேற வந்து இந்த மைண்ட் கிராஃப்டில் வந்து லாமா இருக்கும் இல்லையா, அது வந்து எதை துப்பினே இருக்குமா, அது மாதிரி ஒருத்தன்ல நம்ம மேலே துப்பின்னு கடே ஒரு நாள் வச்சுக்கிறேன்டா. டே சி அதுவும் பச்சை கலரில் இருக்குங்கிறத பச்சை ஒன்று இருந்தது, அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது, நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது எறும்பு பாட்டு சாரி நல்ல வேலை பிதிக்கல. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட ஒரு வேலை இருக்குது நம்மளுக்கு. என்னடா வேலை அப்படி கேட்டிங்கன்னா நம்ம குவென்னை காப்பாற்றணும், அதுக்கு இந்த ஏழுல நம்ம புரட்டி பண்ணணும். டே இருடா அந்த இது ஏதோ ஒரு டிராகன் வகை மாதிரி ஒருத்தன் ஒரு பூச்சி இருக்குது, அந்த பூச்சி என்ன ரொம்ப தொல்லை பண்ணுது மேலே இந்த ஆட்டை காட்டி இன்னைக்கு இருடி உனக்கு ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லி அதை முடிச்சுட்டு எப்படியோ இப்போ மறுபடியும் அந்த பூச்சி தொலை வருது. டே என்னை சும்மாவே விட மாட்டிங்களாடா டே அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு நிற்கேன். டே டே போடு எங்க அந்த இது பள்ளித்தனையை வேற உட்காந்து நம்மளை வந்து தொலை பண்ணியிருக்கான். ஐயையோ கரடி மாமா என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, ஐயையோ ஐயையோ ஏ கரடி மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க, ஐயோ போடு வைத்துட்டு சொம்முங்க எங்க இன்னத்திக்கு அந்த தவளை கமண்டையாச்சி இது அந்த யாரு குரோக்கடைன் மண்டையனுக்கு சரியான அடிங்க அவனுக்கு வாயில் போட்டங்க, அப்படியே மேலே வந்து ஒரு அடி தான். சரி இப்போ அப்கிரேடபிள் மெனு வந்தது, அதுவும் நைஸாக தட்டி விட்டேன். சரி யாருக்கு பவர் அப் பண்ணனே எனக்கு தெரியல. சரி இப்போ அந்த ஒரு ஓகே இந்த அட்டாக்கு இந்த மண்டையனுக்கு போடலாம் பார்த்தேன் இந்த மண்டையனுக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒழுங்காக வர மாட்டேங்குது, அதனால நம்ம கையிலே முடிச்சாச்சு. டே இருடா மண்டைங்களா உங்களை ஒரு நாள் வச்சு சேரண்டா. ஓகே இப்போ வந்து ஓகே நான் வந்து இதை எதிர்பார்க்கல, நம்மளை வச்சு செய்யணுன்னு இருக்கானுங்க டே. சரி இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா, சரி ஒரு இன்டாச்சு குத்துருக்கலாம்ல. ஓகே இப்போ வந்து இவங்க என்னங்க ஏய் டே நான் ஒன்றும் அந்த சுமோ வீரர் கிடையாது, அந்த ஜப்பான்லலாம் சுமோ ரெஸ்லிங்கன்ட்டு ஒன்று பண்ணுவாங்கங்க, அங்கே வந்து ஒரு தடி தாண்டவரெலாம் இருப்பானுங்க, அந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி தொங்குனா உடஞ்சிருக்கோம். ஆனால் நான் அந்த மாதிரி கூட இல்லை, ஸோ கேனல் போட்டு அந்த மாதிரி இருக்குன்னா அந்த கூட நான் வைக்கலை. இந்த வைல்டு வைன்ஸை வந்து வச்சதுக்கு அப்படியே இடிஞ்சு உழுதுங்க. ஓகே நானும் எப்படியும் வந்துட்டேன். ஓகே ஸோ இந்த விசித்திரமான பிறவி வந்துட்டான்னா டே இவனை எப்படியாச்சும் முடிக்கணும்டா டே. ஓகே நம்ம வேறு கொஞ்சம் தான் நம்ம பவர் இருக்குது, அதாவது நம்மளோட லைஃபு இப்போ கொஞ்சம் அடி வாங்கினா கூட நம்ம டெத் ஆகிடும் தான் நினைக்கிறேன். அந்த எல்லோ கலர் பாரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேடா டே, ஐயோயோ கரடி மாமா கரடி மாமா எங்கே போகிறீங்க, நான் உன்னை கொல்ல தாண்டா வரேன் அப்படின்ற மாரி நம்மளை கொல்ல வந்து நிற்காங்க டே. ஏய் போடு இவங்க இவங்க என்னங்க இது இந்த பவர், ஓகே வேஸ்ட்டுன்னு நினச்சி இந்த பவரு நல்ல வேலை யூஸ் நல்லா தான் இது டேமேஜ் ஆகுது வில்லன்ஸுக்கு. ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு அடியை போட்டு அப்படியே இங்கேருந்தே ஜூட்டு விட்ருவோம் இல்லைன்னா. ஓகே எடுடி எங்க என்னங்க இது இந்த கேனல் போல்ட்டு கண்ணா பின்னா அடிக்கிறான், அது நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன், கொஞ்சம் ஒழுங்காக வர மாட்டேங்கிறான். டெய்டி கேனல் போல்ட்டே அங்கே எவனுமே இல்லைடா, யார்கிட்ட சண்டை போடுற. ஓகே நான் பாட்டும் பாக்ஸ் பட்டன் அழுத்தினே இருக்கேன். டே டி பூடி டி அங்கே மேலே இருக்காங்கடா
டி கண்ணு தெரியுதாடா, ஓகே எப்படியோ ஃபினிஷ் பண்ணிட்டான்னு நினச்சேன், ஆனால் இங்கே தோல்ஜி நிற்கான். ஓகே இப்போ வந்து இவனே முடிச்சாச்சுங்க. ஸோ நம்ம ஃபோராம்ஸில் தான் இதை வந்து இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ண முடியும், அதனால் அந்த ஃபோராம்ஸே மாறியாச்சு. ஓகே இப்போ எங்கெங்கே நம்ம இருக்கோம், டைட்டானிக் கப்பல் எங்கேயும் இருக்கோங்க, ஆனால் கப்பலில் தான் இருக்கோம். சரி இப்போ இது வந்து இன்னொரு இதுவும் தேவைப்படுது, ஸோ அதையும் தூக்கி வச்சிடலாம். டே அதை எத்தனை மாடா, ஓகே இவன் பண்ணுற அளப்பறா இருக்கே, அப்பாப்பாப்பா என்னால் தாங்க கூட முடியலங்க. சரிங்க சார், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சான்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வீடியோ போட்டால் அவங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேங்க, ப்ளீஸ் மறக்காமல் இந்த கேம் பிளே வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வேறையும் வந்திருக்கோம், சுமோ ஸ்லாமர் கார்டு எங்கே இன்னத்திக்கு பார்த்து பார்க்காம அப்படியே போயிருந்துருப்பேன். ஓகே நல்ல வேலை பார்த்துட்டேனே. ஓகேங்க இங்கே உடஞ்ச என்னங்க இது, ஓ லெவல் கம்ப்ளீட்டட் பி கிரேடா, ஓகே சூப்பராக வந்து நம்ம ஏ கிரேடு வாங்கினோன்னா பி கிரேடு வாங்கியிருக்கோம். இங்கே வேறு எங்கேருந்து இங்கே வந்து வந்துட்டாங்க போல. இப்போ பென் சொல்கிறான், இப்போது அமீனோ இங்கே தான் இருப்பானா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கிராண்ட் பா இருந்துட்டு ஆமான்றான். ஸோ இந்த குவென்னு வந்து அங்கே தான் இருப்பா அப்படின்றாங்க. இப்போ வந்து கிராண்ட்பாவும் பென்னும் வந்து சேர்ந்து இந்த பேசன் நொறுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பென் வேறு அதாவது குவென் வேறு ஆபத்தில் இருக்கா, இவங்க பாட்டும் பேசியிருக்காங்க. சீக்கிரம் போய் தொலைங்கடா, கடுப்பேற்றாதீங்கடா டே. ஓகே இன்னும் கிராண்ட்பா பேசினுக்கான், டே சீக்கிரம்டா அந்த கன்னு ஆபத்தில் இருக்கா. ஓகே இங்கே வந்து ஃபைனலி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கன்னை காப்பாற்றுவோமா மாட்டோமான்ட்டு இருக்கேன்னு தெரில. ஸோ காப்பாற்றுவோம் தான் நினைக்கிறேன். ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லொக்கேஷனை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன லொக்கேஷன் தெரில. எங்கே இன்னும் எது ரெண்டு இதை மிஸ் பண்ணிட்டோமா? ஓ ஸோ ஸோ ப்ரோக்கன் வே நியூ க்ரை அப்படின்னு சொல்லி பாட மாட்டேன், ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் ஓகேங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ பென் வந்து என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாக தான் இருக்க போகுது, என்ன எல்லாத்தையும் பிடிச்சி நசுக்க போகிறா அப்படின்றான். ஸோ அதுக்கு கிராண்ட்பா என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, எது செய்தா இருந்தாலும் பார்த்து செய் அப்படின்றாரு. அப்புறம் வந்து கண்டிப்பாக உன்னால் முடியுன்றாரு. ஸோ நான் வந்து வேறு ட்ராக்குக்கு போகிறேன், ஸோ நான் அமீனோ ஃபைன் பண்ண போகிறா அப்படின்றாரு. ஓகேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் ஃபைட்டாக இருக்க போது. ஸோ அமீனோட ஒரு பாஸ் ஃபைட் தாங்க. ஸோ இப்போ என்ன கிராண்ட்பா சொல்கிறாருன்னா, நீ வந்து காப்பாற்ற போகிறவனோட கசினை, ஸோ நீ ரொம்பவே நல்லவன் தான் அப்படின்றாரு. ஆமாம் நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்றான். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் பிகின் த ஃபைட். ஓகே இப்போ வந்து பாஸ் ஃபைட்டு ஆரம்பிக்க போது, அட பாவிகளும் நம்மளை போய் கோத்து விட்டானுங்களே. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னா, நம்ம கசினை காப்பாற்றுறதுக்கு நம்ம ரிஸ்கில் இறங்கி ஆகணும். பேன் இந்த காப்பாற்று அப்படின்னு சொல்கிறா. நீ மாறிபடி வந்துட்டியா, இப்போதைக்கு உன்னோட கசினோட நான் எடுக்க போகிறேன்டா. ஓகே கைஸ், அவன் சொன்னது அப்படியே நான் டப் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட்டுக்குள்ளே என்டர் ஆகலாம். ஓகே எங்கடா கண்ட்ரோலை காணும் பார்த்தா, ஓகே ஃபைனலி வந்துச்சு. ஸோ இந்த ரோபோட் தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளை லாக் பண்ணிட்டு போயிட்டோம் போயிடுச்சு போல். அதாவது அமீனோ தான் நம்மளை வந்து லாக் பண்ணிட்டான் போல. டே இருடே இருடா, என்னங்க எங்கே என்னங்க பயங்கரமாக அடிக்குது, அவட பாவி நான் இன்னமும் உன்னை டம்மியில் நினச்சேன், பார்த்தா வந்து டம்மியோட அப்பா பயங்கரமாக அடிக்கிறான். டேடி நம்மளை பார்த்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டான். டே அமீனோ முடிஞ்ச வாடா, கீழே வந்து சண்டை போடுறான், நீ தைரியமாக நாமளே வந்து கீழே வாடா டே. ஓகே வந்து வர மாதிரி தெரியல. ஸோ இப்போ வந்து இந்த மிஷின் எதுக்குன்னா, இப்போ நான் வந்து நம்ம அங்கே அந்த கேனல் போட்டை வச்சு நிறுத்தணுன்னா, அவள் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் அது வெயிட் மாதிரி இதுவாக இருக்குல்ல, அதாவது என்ன சொல்ல, இப்போ வந்து அவனை வந்து வைப்ரேட் பண்ணி கீழே உள்ளே வைக்கிற மாதிரி. தலைவனை பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு பெருத்த அடியை கொடுத்தாச்சு. தலைவன் இதுக்கு மேலே ஏந்திக்க மாட்டோன்னு நினச்சேன், பார்த்தா ஏந்திரண்டே அமீனோ உன்னை கொமினோ ஆக்குறண்டா டி. ஓகே இவனை வந்து எப்படியோ வந்து இவனை ஃபினிஷ் பண்ணி விட்டுறலாம். எங்க என்னங்க செஞ்சு வச்ச சிலை மாதிரியே இருக்கான். ஐயோ எங்க பாரா கிரிமினல் மூலங்க எங்க, இப்போ நம்மளுக்கு வந்து அது நம்ம அது ஆம்னடிக்ஸில் பவர் இல்லை, பவர் இருக்கிற சமயத்தில் அப்படி ஸ்டாச்சு மாதிரின்னா அப்புறம் வந்து நார்மலாகிட்டோங்க. ஸோ நம்ம ஆம்னடிக்ஸில் பவர் கம்மியானோடனே இன்னும் கிரிமினல் மூளை கிரிமினல். ஓகே இவனை எப்படி கீழே உள்ள வச்சாச்சு. டே இருடா என்னங்க,
அதுக்குள்ளேவா சரி அப்படியே ஒரு ஓ, அப்புறம் வந்து என்னது, அப்புறம் ஓ மறுபடியும் ஓ, ஐயோ லேட்டாக குத்துடும் போல. ஓகேங்க சார் நான் மறுபடியும் வந்து வந்துட்டேன் சார், கம்மி பண்ணிட்டேன். ஓகே இந்த லெவலில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி கம்மி பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து இவனை அப்படியே காலி தம்சப் பண்ணிடலாம். ஏங்க என்னங்க இது, இவன் பார்க்கல அச்சசல் கொரில் அமெரிக்கா, அதாவது இந்த ரோபோட் சொல்கிறேன். ஓகே இவனை எப்படி கீழே உள்ள வச்சிடலாம், சரி கொரிலா கொரிலா மாதிரியே பண்ணுது. ஓகே இவன் எப்படியே கீழே கொண்டு வரக்கெல்லாம் பார்க்குறேன். ஏங்க இங்கே இந்த தம்பி உஷாராக வந்து வரமாட்டான், இங்கே அங்கேயே உட்காந்து ஆடி நிற்கான். ஸோ அதனால் அவனை அங்கேயே லாக் பண்ணிட்டு நம்ம கீழே கொண்டு வர வச்சாச்சு. ஏங்க ஒரே அடியில் நம்ம ஆம்ரிக்ஸ் பவர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். டே ஐயோ இப்போ வந்து இவன் எப்படியாச்சும் முடிச்சிடணும், நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்றா. டேடி ஏங்க நம்மளை ஏங்க இவங்க மறுபடியுமா, ஏங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்துட்டேன். ஸோ நம்ம ஒரு அடி டெத் ஆனால் இந்த பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிடுது. அதனால் நம்ம மறுபடியும் ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதில் யாருக்காக, உங்களுக்காக நான் நினச்சி இந்த பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் வியூவர்ஸ்க்காக நான் பண்ணுறேனே, அதுக்காச்சும் ஒரு லைக் பண்ணுங்களேன். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் ஓ கூட்டாச்சு. ஓகே ஸோ அப்படியே வந்து இவனை அப்படியே எல்லாத்தையும் ஃபுல் எடுத்து காலி பண்ணிடலாம். ஓகே என்னங்க அது, தம்பி என்ன கவுந்துட்டான், சரியில்லையே நம்மளை. ஆமாம் நினச்சேன்டாடே இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினச்சேன், இந்த மாண்டிக்ஸ் பவர் கம்மியாக இருக்கோ அது நேரத்தில் அடிக்கலாம் பார்த்துருந்தேன் தலைவன். ஆனால் நம்ம விடுவோமா, அதுக்குள்ளே நம்ம மாண்டிக்ஸ் பவர் வந்து ஏறிச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் எப்படி தம்சம் பண்ணிடலாம். ஓகேங்க ஏங்க அவனோட மிஷ் அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா கருகிச்சு. ஓகே இப்போ வந்து ஃபைனலி அவனை வந்து தம்சம் பண்ண போகிறான்டே. ஏன் என்னோட சிஸ்டரே நீங்கள் கடத்துறியா அப்படின்னு சொல்லி ஒரு அப்படியே போட்டு தாக்குறவங்க செம்மையா. எங்க இப்போ அவனை ஒரு சுற்றி சுற்றி அப்படியே சூறா சூறா வலி காத்து மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு கேக்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைன்லி நம்ம குவென்னை காப்பாற்றிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ சரியா தெரியல, ஸோ கட்சின்னு வரும்னு நினைக்கிறேங்க. ஓகே பென் அதோ குவென் குவென் அப்படின்றா. ஓ பென்டன் என்னை காப்பாற்றிட்டு அப்படி சொல்லி ஒரு ஆர்வத்தில் கட்டிப்பிடிச்சிட்டான். ஓகே அதுக்கு வந்து பென்டன் வந்து நான் தான் இந்த மாஸ்டர் கிட்டேருந்து உன்னை காப்பாற்றினேன் அப்படின்றான். அதுக்கு வந்து கிராண்ட்பா என்ன அந்த அம்மீன் வந்து சேட்டலைட் வச்சு என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து அந்த அம்மீனை வந்து வில்கேக்ஸோட பேசி நிற்கான். இந்த உலகத்தையும் வந்து இது நல்வாயிலோட சிக்க வைக்க போகிறான், அதான் அவங்களோட பிளானா அப்படின்றான். இந்த உலகத்தையும் சிக்க வைக்கிறது தான் அவங்க பிளானா. சரி நாங்கள் வாங்க போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வாஷிங்டன் டிசி தான் போகிறோம், ஆனால் அது வந்து இல்லீகல் தானா அப்படின்னு பென் கேட்டு இதோட இந்த மேப் புரியுது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாய் ஃப்ரெண்ட் கேமிங் தமிழ்.